ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் 360லேருந்து உங்கள் விஜே பாலமுருகன் பேசுகிறேன். ஐ லாங் கேப் கன்வெர்ட் ஃபார் திஸ் இஸ் த வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த வீடியோ பண்ணுறேன். யாரும் கேட்டிருந்தீங்க வீடியோஸ் வரல பாலான்னு சொல்லிட்டு, எனக்கு சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது நண்பா, அதை தாண்டி வீடியோஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த கன்வெர்ட் ஃபார் திஸ் இஸ் த வீடியோ. டுடே இஸ் அ கண்டென்ட், டுடே இஸ் அ டாபிக், வாட் இஸ் த கண்டென்ட் பால் அப்படின்னு என்னோடய ஃபேவரட் டைலாக் வந்து ஆரம்பித்து, இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு தாண்டி என்னோடய சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்கில் வந்து சேனல் ஃபுல்ஸ் வீடியோ வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன கண்டென்ட்னால் லவ்வை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நங்குறமே ஒரு பஞ்ச் ஒன்று போட்டுவிடும். தெரிந்தவர்களுக்கு அன்பு காட்டுறவன் மனிதனாகின்றான், தெரியாதவர்களுக்கு அன்பு காட்டுறவன் கடவுளாகின்றான். இந்த ஒரு டைலாக் வந்து ரொம்ப பக்கமான டைலாக். நான் ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸில் பார்த்தேன், அது எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளப்படும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, சரி, லவ்ங்கிற விஷயம் வந்து காமனாக வந்து ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கும். எல்லாருக்கும் அந்த லவ், அஃபெக்ஷன், ஒரு ஆண் பெண், ஒரு லவ், அந்த விஷயம் வந்து எதாவது ஜென்ரலாக இருக்கும். ஒரு டைம் பீரியடில் ஒரு ஏஜுக்கு எடுத்ததுக்கு அந்த லவ் வந்து ஸ்ட்ராங்காகும், வளரும். அது ஒரு ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது. அந்த லவ் பற்றி நான் பேசுகிறேன். அந்த லவ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த லவ் வந்து குறையாது, அந்த லவ் எப்பவுமே அந்த லவ் குறையாது. ஆனால் இன்னொரு லவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன லவ்னா அன்பு, கருணை, ஹெல்ப். இந்த அன்பு, இந்த ஒரு லவ்வை பற்றி நான் பேச போகிறேன். முகம் தெரியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அது ஒரு அன்பு தான். அவங்கள்ட்ட 100% ஆஃப் மைண்ட் ஒரு ஸ்மைல், அது ஒரு அன்பு தான். அது நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கேன். எனக்கே என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை மாற்றிக்கணும். எல்லோரும் சில பேருக்கு இல்லை, பட் நம்ம சொசைட்டியில் பில்ட் ஆன விஷயங்கள், இந்த சொசைட்டி எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் போயிட்டுருக்கோம். இன்னொரு முகம் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இங்கே பெரிய விஷயமாக பார்க்குறோம். அது இருக்குது, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் அதிகமானால் இந்த உலகத்தில் அதிக மாற்றங்கள் இருக்கும், அதிக நல்ல விஷயங்கள் இருக்கும். அதுலேயுமே ஒரு ஃபேமிலிஸ் நல்லா இருக்குங்க, தெரிஞ்ச நண்பர்களே வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தூரமாக இருப்பாங்க. நம்மளை ஹெல்ப் பண்ணி தூக்கி விடலாம். அவங்க நினைப்பானா இவனை ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டா நாளைக்கு இவன் நம்ம ஆப்போச்சிடான்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ்லாம் இல்லாமல் அது இல்லாமல் இருக்கணும். அது அதிகமாக இருக்குது, அது நம்ம குறைக்கவும் முடியாது. தாண்டி ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட், அந்த லவ், அஃபெக்ஷன், சில தெரியாதவங்களுக்கு அன்பு கட்டுறதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஹெல்பிங் மைண்ட் அதிகமாகும். இந்த சமுதாயத்தில் அது மிகப்பெரிய பங்கு வகிக்கும். எப்படி ஒரு இயற்கை வந்து மரங்களாட்ட வைப்போம் மாதிரி, அதுமாரி ஹெல்பிங் மைண்டும் வைப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் சப், மீண்டும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு வரும்னு நினைக்கிறேன். பாய் பாய், பாலா.